ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் வேர்னர்ஸ் தியரியை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் வேர்னர்ஸ் தியரியோட பாஸ்டுலேட்ஸை ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துகிட்டு இல்லுஸ்ட்ரேட் பண்ண போகிறோம். அண்டு இந்த வேர்னர்ஸ் தியரியோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, வேர்னர்ஸ் தியரியோட பாஸ்டுலேட்ஸை இல்லுஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நாம் எடுத்துக்க போகிற எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, COCl3 6NH3 இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த COCl3 6NH3 பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக இது ஒரு ஆரஞ்சு எல்லோ கலரில் இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஆர் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஸோ இதோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம இப்படி பிரித்து எழுதிட்டோம்னா, COCl3 6NH3 6NH3 உள்ளே இருக்குது, இந்த 3Cl வெளியில் இருக்குது, ஓகே, ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு எது ப்ரைமரி வேலன்ஸி எது செகண்டரி வேலன்ஸி அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த காலமில் என்னென்னா, செகண்டரி வேலன்ஸியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற குரூப்ஸை எடுத்து எழுதணும், அண்ட் ப்ரைமரி வேலன்ஸியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற குரூப்ஸை எடுத்து எழுதணும். ஸோ எக்ஸஸ் ஆஃப் சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணுறப்ப எவ்வளவு சில்வர் குளோரைட் மோல்ஸு ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம எழுத போகிறோம். இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது, ப்ராக்கெட் வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர் இல்லையா, கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு உள்ளே இருக்கிறது செகண்டரி வேலன்சி, வெளியில் இருக்கிறது ப்ரைமரி வேலன்சி. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், குரூப் சாட்டிஸ்ஃபை செகண்டரி வேலன்சி. அப்போ செகண்டரி வேலன்சின்னா என்னது, இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு இந்த கோன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோனை கோஆர்டினேஷன் ஸ்பியர், கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு உள்ளே இருக்கிற குரூப்ஸ், உள்ள சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் CO, அதை தவிர இங்கே இருக்கிற குரூப்ஸ் வந்து அமோனியா தான். அந்த NH3 மாலிக்யூல்ஸ், 6 மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஸோ குரூப் சாட்டிஸ்ஃபை செகண்டரி வேலன்சி வந்து 6NH3. ஓகே, குரூப்ஸ் ஆர் அயான்ஸ் தட் இஸ் சாட்டிஸ்ஃபை ப்ரைமரி வேலன்சி. ப்ரைமரி வேலன்சினா வெளியில் இருக்கும். ஸோ வெளியில் இருக்கிறது குளோரைட் அயான்ஸ் தான் இருக்குது. எத்தனை இருக்குது, 3 அயான்ஸ் இருக்குது. ஸோ 3Cl-. ஓகே, ஏன் இங்கே வந்து மைனஸ் போட்டிருக்கேன், இங்கே எதுவுமே அப்படி போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NH3 இஸ் அ நியூட்ரல் லிகாண்ட். ஓகே, அதுக்கு சார்ஜ் எதுவுமே கிடையாது, இட் இஸ் நியூட்ரல், அதனால் வெறும் NH3 போட்டிருக்கேன். வேறஸ் இந்த வெளியில் இருக்க Cl வந்து குளோரைட் அயான்ஸ், அப்போ நெகட்டிவ் அயான்ஸ், அதனால் மைனஸ் போட்டிருக்கேன். இங்கே 3 இருக்குது, 3 அயான்ஸ் இருக்கும், அதனால் 3Cl-. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை நம்ம சொல்யூஷனில் எடுத்துக்கிறப்ப, இப்போ வாட்டரில் டிசால்வ் பண்ணுறப்ப, இது வந்து இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் வந்து எப்போவுமே டிசோசியேட் ஆகாது. அதை நல்லா மனசில் அந்த பாயிண்ட்டையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இது டிசோசியேட் ஆகாது, இது அப்படியே ஆஸ் சச் அப்படியே இருக்கும், இந்த Cl மட்டும் டிசோசியேட் ஆகும். ஸோ இப்படி டிசோசியேட் ஆகி இங்கே 3Cl இருக்கா, 3Cl-அயான்ஸும் இந்த CONH3 6 3+ அயானும் டிசோசியேட் ஆகி கிடைக்கும். ஸோ இந்த 3Cl-அயான்ஸும் நம்ம குளோரைடுக்கான கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டு பண்ணுறப்ப அதுக்கு ஆன்சர் பண்ணும். அப்போ சில்வர் நைட்ரேட் டெஸ்ட்டு தான் குளோரைடு அயான்னை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்வர் நைட்ரேட் டெஸ்ட்டு தான். ஸோ எக்ஸஸ் ஆஃப் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை இது கூட ஆட் பண்ணுறப்ப இந்த 3Cl-அயான்ஸும் சில்வர் குளோரைடாக ப்ரிசிபிடேட் ஆகிடும். ஓகே, ஸோ 3AgCl மோல்ஸ் வில் பி ஃபார்ம்டு. ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட்டு காம்பவுண்டில் என்ன பண்ணுறோம், COCl3 அப்படியே எடுத்துக்கிறோம். சிக்ஸ் NH3க்கு பதிலாக 5NH3 இருக்குது. ஓகே, அப்போ அந்த காம்ப்ளெக்ஸோட ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதலான்னா, பாருங்கள், ஸ்கொயர் ப்ராக்கெட் CONH3 5 தான். ஓகே, NH3 5 தான் இருக்குது, பட் இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரை போடுறச்ச 5 லிகான்ஸ்லாம் இருக்காது, 4 இருக்கும் 4 அப்புறம் 6 வந்துடும். ஓகே, அப்போ 5 தான் இருக்குது, அப்போ 1 குறையுது, அதுக்கு பதிலாக இந்த Cl நான் உள்ளே போட்டுடுறேன். ஸோ மிச்சம் எத்தனை Cl இருக்குது, 3Cl, 2Cl இருக்குது, அது ரெண்டும் வெளியில் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ இங்கே வந்து செகண்டரி வேலன்சி பாருங்கள். செகண்டரி வேலன்ஸ்னா என்னது? கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளே இருக்கிற குரூப்ஸ் ஆர் அயான்ஸ். ஓகே, இப்போது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை தவிர்த்து, ஸோ இதுதான் கோஆர்டினேஷன் ஸ்பியர். இதுக்குள்ளே கோபால்ட்டுன்ற சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்குது. இந்த கோபால்ட்டை தவிர மிச்சம் ரெண்டு குரூப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து NH3, இன்னொன்று வந்து CN. அப்போ NH3 வந்து எத்தனை இருக்குது? 5 NH3 இருக்குது. அண்ட் எத்தனை CL இருக்குது? ஒரே ஒரு CL- இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், CLக்கு நான் ஏன் மைனஸ் போடுறேன்னா, CL இஸ் எ நெகட்டிவ் அயான். NH3க்கு ஏன் எந்த சார்ஜும் போடலைன்னா, NH3 இஸ் எ நியூட்ரல் லிகாண்ட். ஓகே, இப்போது குரூப்ஸ் ஆர் அயான் சாட்டிஸ்ஃபை ப்ரைமரி வேலன்சி. ப்ரைமரினால நீங்கள் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் தான் பார்க்கணும். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் பாருங்கள், ரெண்டு குளோரைட் அயான்ஸ் இருக்குது. ஸோ 2 Cl- இருக்குது. ஸோ இப்போ இந்த சொல்யூஷனை, அதாவது இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இருக்கிற சொல்யூஷனை எடுத்துட்டு, அதில் வென் யூ ஆட் எக்ஸஸ் ஆஃப் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன், அப்போ என்ன ஆகும்? இந்த ரெண்டு சிஎல் மைனஸும் அந்த சில்வர் அயான்ஸ் கூட சேர்ந்து 2 AgCl-ஆக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் 2 moles ஆஃப் AgCl வில் பி ஃபார்ம்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து CO Cl3 5 NH3க்கு பதிலாக 4 NH3. ஓகே, ரெண்டு காம்பவுண்ட் அதே மாதிரி வரப்போகுது. CO Cl3 4 NH3. ஸோ இது ரெண்டுத்தோட ஃபார்முலாவை எப்படி போடலான்னா, திரும்ப அகெயின் கோஆர்டினேஷன் ஸ்பியர், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் CO, 6 ligands இருக்கணும். 4 ligands வந்து அமோனியா NH3 அமைன், NH3 வந்து 4 இருக்குது. ஸோ 4 இருக்குது, மிச்சம் 2 தான் நம்ம உள்ளே போடலாம். ஸோ Cl2 உள்ள, வெளியில் Cl. ஒரு காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்குது, இன்னொன்று அதே ஃபார்மில் தான் இருக்குது. CO NH3 4 Cl2 Cl. ஸோ இது சேம் ஃபார்முலா இருக்கிற ரெண்டு காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து க்ரீன் கலர்ட் சால்ட்டாக இருக்குது, இன்னொன்று வந்து வயலட் கலர்ட் சால்ட்டாக இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், செகண்டரி வேலன்சி, செகண்டரினா உள்ளுக்குள்ளே. ஸோ கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள 4 NH3 மாலிக்யூல்ஸ் அண்டு 2 Cl-. அதே மாதிரி இங்கேயும் 4 NH3 மாலிக்யூல்ஸ் அண்டு 2 Cl- வந்து லிகான்ஸாக இருக்குது, தட் இஸ் செகண்டரி வேலன்சியா. அண்டு குரூப்ஸ் ஆர் அயான்ஸ் தட் சாட்டிஸ்ஃபைட் ப்ரைமரி வேலன்சி, அதாவது ப்ராக்கெட்டுக்கு வெளியில் கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சிஎல் தான் இருக்குது. ஸோ இது ஒரு Cl-, இதுவும் ஒரு Cl-. ஸோ எக்ஸஸ் ஆஃப் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை ஆட் பண்ணுறப்ப 1 mole ஆஃப் AgCl இங்கே ஃபார்ம் ஆகுது, இங்கேயும் 1 mole ஆஃப் AgCl இஸ் ஃபார்ம்டு. ஸோ இந்த மாதிரி வேர்னஸ் தியரியில் எப்படி வந்து ப்ரைமரி வேலன்ஸ் இருக்குது, செகண்டரி வேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து இந்த எக்ஸாம்பிள் மூலமாக நம்மளால் இல்லுஸ்ட்ரேட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஓகே, இதில் முக்கியமாக என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியில் இருக்கிற குளோரைட் அயான்ஸ் எல்லாமே அயோனைசபிள், உள்ளே இருக்க குளோரைட் அயான்ஸ் எல்லாம் நான் அயோனைசபிள். வாட்டரில் டிசால்வ் பண்ணால் கூட இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அயான் அப்படியே ஃபுல்லாக இருக்குமே ஒழிய, அது இண்டிவிஜுவல் கான்ஸ்டிடியூவெண்ட் சிம்பிள் அயான்ஸாக டிசோசியேட் ஆகவே ஆகாது. ரைட், இப்போ வேர்னஸ் தியரியோட லிமிட்டேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நிறைய ப்ராப்பர்ட்டிஸை வேர்னஸ் தியரினால் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சால் கூட, இட் குட் நாட் எக்ஸ்பிளைன் சம் ப்ராப்பர்ட்டிஸ். ஒன்று வந்து என்னென்னா, கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை எக்ஸிபிட் பண்ணுது. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்லாம் ஒன்று டயமேக்னெட்டிக்காக இருக்குது, இல்லை பேராமேக்னெட்டிக்காக இருக்குது. ஏன் அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குன்றத இந்த வேர்னஸ் தியரியை யூஸ் பண்ணி நம்மளால் சொல்ல முடியல. அதே மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாமே கலர்டு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் தான். இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்
கேட்சி அப்படி ஒரு கலர் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வேர்னஸ் தியரினால் சொல்ல முடியல. அண்டு இந்த மெட்டலுக்கும் மெட்டல் ஆட்டம்க்கும் லிகான்க்கும் நடுவில் இருக்க பாண்டோட நேச்சரையும் இது வந்து சொல்லவே இல்லை. அதே மாதிரி இன்னும் கூட சொல்லப்போனால் எல்லா எலிமெண்ட்ஸ்னாலையுமே கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ண முடியறதில்ல. ஒன்லி சம் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் சம் காம்பவுண்ட்ஸ் டூ நாட் ஃபார்ம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஏன் ஏன் சில காம்பவுண்ட்ஸ் மட்டும் கோஆர்டினேஷன் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது, மீதி நிறைய கோஆர்டினேஷன் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வேர்னஸ் தியரியினால் கொடுக்க முடியாததுனால இது எல்லாமே அதோட டிமெரிட்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோவிலிருந்தும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வேர்னஸ் தியரி அப்படிங்கிற ப்ரீவியஸ் வீடியோவிலேருந்தையும் கேட்கக்கூடிய க்வெஷ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்க முடியும். எக்ஸ்பிளைன் வேர்னஸ் தியரி, டிஃப்ரென்ஷியேட் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அண்ட் அயனைசேஷன் ஸ்பியர், இப்படி கூட கேட்கலாம். வாட் இஸ் கோஆர்டினேஷன் ஸ்பியர், வாட் இஸ் அயனைசேஷன் ஆர் அவுட்டர் ஸ்பியர், இப்படி கூட 2 மார்க்ஸில் கேட்கலாம். அண்ட் இந்த வீடியோவிலேருந்து இல்லுஸ்ட்ரேட் வேர்னஸ் போஸ்லேட்ஸ் தியரி ஃபார் த காம்ப்ளெக்ஸ், இந்த காம்ப்ளெக்ஸை வச்சு அதை இல்லுஸ்ட்ரேட் பண்ணுங்கன்னு கேட்கலாம். அண்ட் வாட் ஆர் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் வேர்னஸ் தியரி. ஸோ இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே.